பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி அருள்மிகு நாகபராசத்தியம்மன் பக்தர்களுக்கும் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கும் ஒரு சின்ன பதிவுக்காக தான் இந்த தகவல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மீகத்தில் உள்ளவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, சரி தவறுகள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம உள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையுடைய வெளிப்பாடு தான். இப்போது மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் வந்து நம்மளை மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான குறி சொல்லக்கூடிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஒற்றுமைங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் பெரியவனா, நீ பெரியவனா, நீ பெரியாளா, நான் பெரியாளா, என்கிட்ட இருக்கக்கூடிய சாமி பெரியாதா, உள்ள ஓகிட்ட இருக்கக்கூடிய சாமி பெரியதாங்கிற ஒரு சின்ன வாக்குவாதங்களே நம்மளுடைய ஆன்மீகத்தில் போயிட்டுருக்குமா? என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு என்னுடைய பக்தர் வந்துட்டு ஒரு எல்லைக்கு வந்து தற்செயலாக சூழ்நிலையை கருதி ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அந்த இடத்துல அவங்க போயிருக்கிறப்போ அப்போ சொல்லியிருக்கிறாங்க, உத்தியானில் இருக்கக்கூடிய தெய்வம் என்ன அவ்வளோ பெரிய தெய்வமா அது அதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், தெய்வங்களில் உயர்ந்த தெய்வம், தாழ்ந்த தெய்வம், சிறிய தெய்வம், பெரிய தெய்வம்னு என்ன இருக்குது? கிடையாது. ஒரு கல்லை நட்டு வச்சாலும் அந்த கல்லுக்கு ஒரு சக்தி உண்டு, ஒரு மண்ணை பிடித்து வைத்தாலும் அந்த மண்ணுக்கு ஒரு சக்தி உண்டு. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பழமை, இறைபழமே அதுதான். இறைவனுடைய அருள் நம் நினைத்த இடத்தில் நினைத்த மாத்திரத்தில் வழிபடக்கூடியது தான். பெரியார்களில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க, கடவுள் வந்து மனிதனை படைத்தான், மனிதன் வந்து கடவுளை படைத்தானான்னு கேள்வி கேட்குறப்போ, அவங்க வந்து மனிதன் வந்து தோன்றி பல காலத்துக்கு அப்புறம் தானே இறை வழிபாடு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பெரியார்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கடவுளை வந்து மனிதன் தானே படைத்தானே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வைப்பாங்க. அதாவது பரிணாம வளர்ச்சி பெறதான் இறைவனுக்கு உருவ வழிபாடு நம்ம கொடுத்துருக்கோம். ஆதிலையும் இறைவனை மனிதன் கும்பிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நூற்றுக்கு 100% இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் கொண்டு இறை வழிபாடு நம்மளுடைய மனித குலத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மனிதர்களுக்கு எப்பொழுது முதல் முதலாக தோன்றினார்களோ அந்த காலத்து முதல் கொண்டு இறை வழிபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த இறை வழிபாடு எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் ஒளி வழிபாடாகவும், ஒரு ஆற்றலை வழிபட்டாகவும், பொதுவெளி இயற்கையை வழிபட்டதாகவும், அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உருவ வழிபாடு வந்ததாகவும் தான் நம்மளுடைய புராணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுடைய உருவ வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணர்வு தான் இறை வழிபாடு. இறைவனுக்கு உருவ வழிபாடுகள் கொடுக்க நாகரீக பண்டைய காலங்களில் நாகரீக வளர்ச்சி வர 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 தான், மனித பரிணாமங்கள் வர வர மனிதர்களுக்கு தனக்கு தேவையான ஒவ்வொரு வசதிகளை செய்ய 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 தான் ஆலயம் கட்டுறது, அதுக்கு மேற்கொண்டு உருவ வழிபாடு செய்கிறது. இப்படியாக பலவிதமான பரிணாம வளர்ச்சிகளும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு வந்து உருவ வழிபாடு ஏற்பட்டுச்சு. இப்போவும் நம்மளுடைய கிராமப்புறங்களில் நிறைய இடங்களில் எப்படியான வழிபாடுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருவா வச்சு வழிபாடு செய்கிறது, வேல் வச்சு வழிபாடு செய்கிறது, மரத்துக்கு பூஜை பண்ணுறது, சிறு கற்கள் வச்சு வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே உருவ வழிபாடுகளை தவிர்த்து இந்த தொழில்நுட்ப காலங்கள்லையும், இந்த முன்னேற்றமான காலங்கள்லையும், இந்த நவீன காலங்கள்லையும் இப்படியான வழிபாடுகள் இப்பொழுதும் இருக்க தான் செய்யுது. இப்பொழுதே அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காலங்களில் அந்த மாதிரியான வழிபாடுகள் எப்படி இல்லாமல் போகும்? அப்போ 100% இந்த மாதிரியான வழிபாடுகள் நம்மளுடைய இடங்களில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அருள் வாக்கு அப்படிங்கிறதும் அந்த காலங்கள் முதல் கொண்டு இந்த காலங்கள் வரைக்கும் அருள் வாக்கு நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தில் அது ஊறிப்போன ஒரு விஷயம். அது இந்த மதத்தில் உள்ளவங்களுக்கு இப்படித்தான் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த அருள்வாக்கு. அதாவது எதிர்காலங்களில் நடக்கக்கூடிய சிறு சிறு விஷயங்களை தெரிந்து கொண்டு தன்னைக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஒரு பாதுகாக்கிறதுக்கான ஒரு முயற்சி அறிவியலுக்கு சாராதது தான், ஆனால் ஆன்மீகத்தை மிக சார்ந்தது. அதாவது அறிவியல் எல்லாமே ஆன்மீகத்தோடு ஒத்து போகுமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக எந்த இடத்திலே அறிவியல் குறித்து போகிறதோ அங்குதான் ஆன்மீகம் ஆரம்பிக்கிறது என்பது விவேகானந்தருடைய கூற்று. அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் எந்தெய்வம் உயர்ந்தது, கொண்டெய்வம் உயர்ந்தது என்று தாழ்த்து பேசக்கூடிய சில அற்ப மனிதர்களால் மட்டும்தான் நம்மளுடைய ஒற்றுமைகள் குலைக்கப்படுகிறது. இறைவன் இறைவன் தான், எந்த இடத்துல போய் சாமி கும்பிட்டாலும் அந்த சுவாமி சாமி தான். ஒரு கல்லை நட்டு வச்சாலும் கல்லு காமாட்சி தான், மண்ணை நட்டு வச்சாலும் மண் தெய்வம் தான். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்த சாமி, உண்மையான சாமி, பொய்யான சாமி என்று எந்த ஒரு விஷயமே கிடையாது. எந்த ஒரு மனிதன் அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களில் வழிபாடு கிடையாது. இந்த தெய்வ உருவத்தில் எந்த விதமான மிகப்பெரிய ஆற்றல்களும் கிடையாது. நம் இந்த இறைவனை எந்த அளவுக்கு நம்பிக்கையுடன் பார்க்கிறோமோ, நம்மளுடைய நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு இந்த தெய்வத்தின் மீது படுகிறதோ அந்த அளவுக்கு பிரதிபலனை கொடுக்கக்கூடியது தான் இந்த உருவ வழிபாடு. அதனால் பக்தர்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் எங்கும் எதிலும் எல்லா இடங்களிலும் நிறைந்தவர், கடவுள் இல்லாத இடத்தில் நம் இல்லை. இந்த இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகம் பேசக்கூடியவர்களுக்கும் கடவுள் 100% இருந்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் மிகப்பெரியது. இந்த பிரபஞ்சம் கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தில் உள்ளடக்கியிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி உள்ளதுதான்.
இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி இவ்வளவு தொடர்ந்தா. இதை தாண்டி எத்தனையோ சிந்திக்கு எட்டாத அத்தனை அற்புத அண்டங்களையும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அத்தனை அண்டங்களையும் அன்னை அருள்மிகு பராசக்தி அவளுடைய அருளாட்சியால் இந்த உலகத்தை தன் வசப்படுத்தி கவர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு புனித பூமியில் தான் இப்பொழுது நீங்க இருக்கீங்க. இந்த ஊட்டியானியை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள் தான். இந்த தெய்வங்களை ஒருவர் குறைத்து பேசுகிறார் என்றால் இங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தின் குறை கிடையாது, அவர்களிடம் அறியாமை என்ற ஒரு மிகப்பெரிய மாயை பிடித்து உள்ளது. அந்த மாயை இருப்பவர்கள் இங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களை சாதாரண உருவமாக, சின்ன உருவமாக, மிக எளிமையான தெய்வமாக எடை போட்டு கொண்டு இந்த தெய்வத்திடம் அவர்களின் தைரியத்தையும் அவர்களுடைய தெம்பையும் அவர்களுடைய பலத்தையும் காட்டுவதாக நினைத்து கொண்டு இந்த தெய்வத்தை செய்யக்கூடிய ஏளனங்கள் அனைத்துமே அவர்களுக்குத்தான் திரும்பும். என்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் நான் தெரிந்து கொள்வது என்னவென்றால், எவர் ஒருவர் ஒரு தெய்வத்தை மட்டமாக பேசி ஒரு தெய்வத்தை உரசுகிறார்களோ அவர்களிடம் உண்மையான தெய்வபலன் கண்டிப்பாக இருக்காது. தெய்வம் என்று சொல்லிவிட்டாலே அதற்கு எதே பலன் தான், ஒரே சக்தி தான். இந்த உலகத்தில் கடல் எப்படி ஒரு நிறையாக நிறைந்து எங்கும் சமமாக இருக்கிறதோ அதுபோல் இந்த உலகத்தில் இறை சக்தி என்பது நிறைந்து உள்ளது. அதை யாரும் உயர்த்தி தாழ்த்தி பேச முடியாது. அப்படி தாழ்த்தி பேசுபவர்களாக இருக்கட்டும் அல்லது உயர்த்தி பேசுபவர்களாக இருக்கட்டும், பொதுவாக எல்லா தெய்வங்களையும் உயர்த்த வேண்டும். தாழ்த்துபவர்களாக இருந்தால் எல்லா விதமான எண்ண செயல்பாடுகளையும் தாழ்த்தி பேசுபவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை உண்மை உண்மையாகவும் பொய் பொய்யாகவும் பேச முடியும். எனவே என்னுடைய பக்தர்களுக்கிட்ட இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னவென்றால், என்னுடைய பக்தர்கள் எந்த ஆலயத்துக்கு சென்றாலும் எந்த இறைவனையாவது யார் குறை சொன்னாலும் அந்த இடத்தில் நிற்காதீர்கள். அந்த இடத்தில் ஒரு மருந்து கூட உண்மையில்லை. அதை உணர வேண்டும். வாழ்க வளமுடன்.